அதாவது கர்நாடக காட்டுக்குள்ள வந்து மக்கள் வந்து சுட்டு கொல்லப்படுறாங்களாம் அப்படின்னு சீமா பேசியிருக்காரு. அப்ப இதுல அதே மாதிரி இலங்கையில மீனவர்கள் சுட்டு கொள்றாங்களாம், இதை வந்து அண்ணாமலையும் கண்டுக்கலையா, மத்திய அரசாங்கமும் இதை கண்டுக்கலையா? அப்ப இவங்க வந்து எதை பத்தியும், தமிழர்கள் வந்து என்னன்னாலும் இவங்களுக்கு கவலை கிடையாது, இவங்களுக்கு எல்லாமே வந்து ஓட்டு தான் வேணும், ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆள் பேசியிருக்காரு. யார் வந்து சீமான். உண்மையிலே சீமான் வந்து ஒரு மலையாளிங்க, இவன் தமிழனே கிடையாது. சீமா வந்து ஒரு மலையாளி, அந்த ஆள் மலையாளத்துல இருந்து வந்த ஆள். ரெண்டாவது அவன் வந்து ஒரு முஸ்லீம், அவன் இந்து கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர். அவர் வந்து தமிழரும் கிடையாது இந்துவும் கிடையாது, ஆனால் பேசுறது பூரா எங்க அப்பன் எங்க பாட்டன் அப்படின்னு இவர் பேசுவார். அது எவ்வளோ பெரிய தவறுன்னு அந்த ஆள் புரிஞ்சு பேசணும். நம்ம வந்து பூர்வீகம் எது, நம்ம எங்கேருந்து வந்து தமிழனை வந்து நம்ம இந்த மாதிரி ஏமாத்திட்டு அலையிடுவோம் அப்படி. இதை வந்து தமிழ்நாட்டை தலைவன் தமிழனுக்கு மதிப்பு இல்லைங்க. இன்னைக்கு ஆந்திராக்காரன் ஆள்றான், கேரளாக்காரன் ஆள்றான், எவனும் தமிழ்நாட்டை ஆள்றான். இப்போ தான் அண்ணாமலைன்னு ஒரு மனுஷர் வந்து இப்போ தான் தமிழர் ஒருத்தர் வந்திருக்காரு. கண்டிப்பாக இனிமேல் அண்ணாமலை கையில் தான் தமிழ்நாடு இருக்கணும், அப்போ தான் விளங்கும். இந்த ஆள் எதுக்குங்க பேசுங்க, கர்நாடகா காட்டுக்குள்ளே சுட்டுக்கோன்னா இந்த ஆளுக்கு என்ன, இவர் தமிழரை காப்பாற்றுறாரா? அப்படி தான் வந்து கர்நாடகாவில் பிரச்சனை நடக்கும்போது இங்கேருந்து போய் சண்டையை பெருசுபடுத்தி விட்டார். இவர் சும்மாவே இருக்க மாட்டாருங்க. இவர் என்னைக்கு வந்து நான் தமிழர் கட்சி வந்து ஒண்ணுமெல்லாம் போகுதோ அன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த மாதிரி ஆளை அங்கிட்டு இங்கிட்டு இழுத்து விட்டு வேடிக்கை பார்த்தா இலங்கைக்கு போய் அங்கேருந்து பணத்தை அடிச்சுட்டு வந்து இப்போ இலங்கைனால அப்படியே இப்போ இவர் வந்து நம்ம புலி விடுதலை புலி அவர் வாராரு, பிரபாகரன் வாராருனோன்னு இந்த ஆள் கப்பிச்சு புண்ணாயிட்டது. ஏன் நாளைக்கு அவர் வந்து இவங்க நீங்கள் நீதானே அப்படி வந்து செஞ்சு நாளைக்கு கேட்டுருவாருங்கிற பயம் இந்த ஆளுக்கு. ஆக மொத்தம் எல்லா இடத்துலையும் போய் இன்னைக்கு சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஆளுக்கு இன்னைக்கு 18 லட்சம் கோடியோ எதாவது 1800 கோடி வந்து இன்னைக்கு சொத்து மதிப்பு இவட்ட இருக்கான். இந்த மதிப்பு இந்த பணம் எப்படிங்க அவர்கிட்ட வந்தது? இதை வந்து முதல்ல வந்து அண்ணாமலை இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து இவர் மேலே முதல்ல ஒரு அமலாக்கத்துறைக்கான இதை கொண்டு வரணும். இந்த மாதிரி வேண்டாத வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்த வந்து நான் தமிழர் கட்சி முதல்ல தடை செய்யப்படணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம்.